ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸ்ஓவர் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கோகு எப்படி திரும்ப உயிரோட வந்தாரு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கோகுக்கும் ஹிட்டுக்கும் பயங்கரமா சண்டை நடந்தது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பிக்கலோ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு நம்ம கோகுட்டோட ஆர்ட் பம்பு வரவேற்கிறதுக்கு, பட் ஆனால் எந்த விதமான முயற்சியும் பலன் அடிக்கல. ஸோ அந்த டைம் நம்ம கோஹான் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஏதோ ஸ்பேஸ்லேருந்து வருதுன்னு சொல்லி அவர் சென்ஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த டைம் எல்லாரும் மேலே பார்க்குறாங்க, ஒரு கீ பிளாஸ்ட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா டேரெக்டாக கோகு நோக்கி வருது. யா, இந்த கீ பிளாஸ்ட் தான் ப்ரீவியஸாக நம்ம கோகுக்கும் ஹிட்டுக்கும் அந்த சண்டையப்போ நம்ம கோகு ஆகும்போது சாகிற கண்டிஷனுக்கு போகும்போது அந்த கீ பிளாஸ்ட்டை டேரெக்டாக ஸ்பேஸை நோக்கி அனுப்பிச்சிருப்பாரு. அந்த கீ பிளாஸ்ட் தான் திரும்பவும் ரிட்டர்ன் கோகு நோக்கி வருது. ஸோ அந்த டைம் நான் பிக்கலில் சொல்கிறேன், எல்லோரும் நவுருங்கன்னு சொல்லும்போது கோஹான் பிக்கலோ மற்றும் கோட்டை நவுந்து போக அந்த கீ பிளாஸ்ட் டேரெக்டாக வந்து கோகுவை ஹிட் பண்ணிது. ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த கீ பிளாஸ்ட் கொடுத்த ஃபோர்ஸ்னால கோகுவோட ஹார்ட் வந்து பார்த்துருந்திங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிக்குது. திரும்பவும் நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா உயிரோட வந்துட்டாரு. ஏந்திச்சிட்ட நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். பட் அந்த டைம் அவருக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது, அவரால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. அந்த டைம் பிக்காலோ கோஹான் கோட்டன் வந்து கோகுவை மீட் பண்ணப்போ நம்ம கோகு சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் கிங் எமாவை மீட் பண்ணேன், அவர்கிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்பயே ரிவீல் ஆயிடுச்சு நம்ம கோகு உண்மையால் இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட கீ பிளாஸ்ட் வந்து கொடுத்த ஃபோர்ஸ்னால் தான் அவர் திரும்ப உயிரோட வந்திருக்காரு. அந்த டைம் நம்ம கோட்டன் சொல்கிறாரு, வாங்க டாடி, நம்ம எல்லாருமா ஒன்று சேர்ந்து போய் ஹிட்டை பை வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோகு தடுத்துறாரு, இது எனக்கும் ஹிட்டுக்கும் நடக்கிற சண்டை, ஸோ நீங்கள் யாரும் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோகு கோட்டனை வந்து வேணான்னு சொல்கிறாரு. அந்த டைம் நம்ம கோகு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, இந்த டைம் நான் சாக மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா அவரோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறதுனால சூப்பர் சாயன் ப்ளூ ஃபார்ம் அச்சீவ் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ நம்ம கோகு சொல்கிறார், ஹிட் நான் இன்னும் சாகலை, எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹிட்டோட வாய்ஸ் கேட்குது. அந்த டைம் நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா ஹிட்டை சென்ஸ் பண்ணி அவர் இருக்க இடத்துக்கு போயிடுறாரு. யா, நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வராரு. ஸோ அங்கே தான் வந்து ஹிட்டோட சென்ஸ் கிடைச்சதுனால ஸோ நம்ம கோகு திரும்பவும் சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ஹிட் இருக்கிற மாதிரியான சென்சஸ் தான் நம்ம கோகு கிடைக்குது. நம்ம கோகு ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஸோ அப்படி இருந்து நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா அவர் கண்ணை மூடிட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஒரிஜினல் கீ எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம் நம்ம கோகு திரும்பி நிற்க டேட்டா அது எதிர்க்க நம்ம ஹிட் இருக்காரு, நம்ம கோகு கரெக்டாகவே சென்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைம் நம்ம ஹிட்டு வந்து பார்த்துருந்திங்கன்னா அவரோட சிங்கிள் ஸ்ட்ரைக்கை வந்து டேரெக்டாக கோகு நோக்கி அனுப்புகிறாரு. அந்த சிங்கிள் ஸ்ட்ரைக் ஒரு மரத்தையும் தாண்டி கோகு நோக்கி வரும்போது கரெக்டாக நம்ம கோகு சென்ஸ் பண்ணிடுறாரு. அதுலேருந்து ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிடுறாரு. பட் அப்படி இருந்தும் வந்து பார்த்துருந்திங்கன்னா அது லைட்டாக அவரோட இடுப்பப்பட நம்ம கோகு எகிரி போய் விழுறாரு. அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த ஸ்ட்ரைக்கு. ஸோ அந்த டைம் நம்ம கோகு சொல்கிறாரு, இந்த சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, பட் ஹிட் உன்னால் எப்படி வந்து அந்த சிங்கிள் ஸ்ட்ரைக் மூலமாக எனக்கு கொல்ல முடியும்னு நினைக்கிற. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோகு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிறாரு, அந்த சிங்கிள் ஸ்ட்ரைக்கால் வந்து பார்த்துருந்திங்கன்னா சாலிட் மெட்டீரியல்ஸும் ஊடுருவி வருது தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பியூர் எனர்ஜியே கிடையாது, இது ஒரு நியூ டெக்னிக்னு சொல்லிட்டு நம்ம கோகுவும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த டைம் நம்ம கோகு சொல்கிறாரு, ஹே ஹிட், மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ணுற, வா வெட்ட வெளியில் போய் சண்டை போடலாம் சொல்லிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து பார்த்துருந்திங்கன்னா நம்ம கோகு நிற்கிறாரு. அங்கே வந்து நம்ம கோகு அவரோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறதுனால அந்த சூப்பர் சாயன் ப்ளூ ஆரா வந்து பார்த்துருந்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹிட்டு சொல்கிறாரு, ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் நீ இந்த மாதிரி பவர் அன்லீஷ் பண்ணால் என்னால் ஒன்று பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதான் வேணும், வா ஹிட் வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹிட்டு வந்து சடனாக வந்து அவரோட சிங்கிள் ஸ்ட்ரைக்கை திரும்பவும் கோகு நோக்கி அனுப்புறதுனால நம்ம கோகு அதுலேருந்து ஜஸ்ட்ல தப்பிக்கும் போது அந்த சிங்கிள் ஸ்ட்ரைக் டைரெக்டாக வந்து ஒரு மிகப்பெரிய பாறையில் அடித்து அந்த பாறையை டேமேஜ் பண்ணிடுது. ஸோ சடனாக நம்ம ஹிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரோட மூணு சிங்கிள் ஸ்ட்ரைக்கை வந்து டேரெக்டாக கோகு நோக்கி அமிச்சிடுறாரு. நம்ம கோகுவும் சீக்கிரமாகவே அவர் கைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கீ பிளாஸ்ட்டை வர வச்சு அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே ஈஸியாக வின் பண்ணிடுறாரு. பட் மூணாவது ஸ்ட்ரைக் வரப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறார். ஸோ அப்படியும் அதை எப்படியோ வித்ஸ்டாண்ட் பண்ணிடுறாரு நம்ம கோகு. அப்போ அந்த இடமே வந்து பார்த்துருந்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே தரமட்டமாகுது, டேமேஜ் ஆகிட்டு அந்த இடமைக்கே விழுந்துட்டு இருக்கப்போ நம்ம கோகு ரிஷன் சொல்கிறாரு, உன்னால் எப்படி அந்த சிங்கிள் ஸ்ட்ரைக் மூலமாக என்னை அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், இப்போ நான் உன்னை அட்டாக் பண்ணுற மாதிரி எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து ஒரு ஒரு ராக்லையும் தாவி தாவி வந்து சடனாக ஹிட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அப்போ நம்ம கோகு வந்து ஹிட்டு முன்னாடி ஒரு கிளாப் பண்ணுறாரு, ஹிட்டே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அந்த டைம் நம்ம கோகு வந்து ஹிட்டை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஹிட்டு அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. சா எப்படி அவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ணப்போ ஹிட்டு அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ இது பார்க்க ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோகு ஷாக் ஆகும்போது திரும்பவும் ஹிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போகிறாரு. இல்லை இது ஆஃப்டர் இமேஜ் டெக்னிக் மாதிரியே இல்லையே, இது புதுசாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக நம்ம ஹிட்டு வந்து கோகு முன்னாடி வந்து ஒரு பவர்ஃபுல் அட்டாக் வந்து பார்த்துருந்திங்கன்னா கோகு மேலே வைக்கிறாரு. ஸோ நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா அப்படியே ஃபோர்ஸாக வந்து பார்த்துருந்திங்கன்னா கே வீறாரு. ஸோ இதனால் அவரோட சூப்பர் சாயன் ப்ளூ ஸ்டேட்டே போயிட்டு நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறாரு.
ஸோ அந்த டைம் நம்ம கோகு வந்து ஹிட்டை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நம்ம டோர்னமெண்ட்டில் சண்டை போட்ட மாதிரி இல்லையே, இப்போ நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கோகு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோகு ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும்போது நம்ம கோகோட கை வந்து பார்த்துருந்திங்கன்னா பயங்கரமாக உதிர்ந்து, இது நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம கோகு சொல்லும்போது நம்ம ஹிட்டு சொல்கிறாரு, எங்கே நான் திரும்ப உனக்கு கொண்டுருவனோ பயப்புறணி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த டைம் நம்ம கோகு திரும்பவும் வந்து பார்த்துருந்திங்கன்னா சூப்பர் சாயன் ப்ளூவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு சடனாக போயிட்டு ஹிட்டை பயங்கரமாக பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் நம்ம கோகு என்னதான் பஞ்ச் பண்ணாலும் நம்ம ஹிட்டு மேலே அது படவே படாது. ஸோ அந்த டைம் நம்ம கோகு சொல்ல, நான் ஒரு டைம் ஒன்று அட்டாக் பண்ண வரும்போது நீ வேற எங்கேயோ போயிடுற, கரெக்ட் தானே? ஆமாம் கரெக்ட்டு நம்ம ஹிட்டு சொல்லும்போது, ஸோ அதனால தான் நீ சிங்கிள் ஸ்ட்ரைக் அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்தியா, உன்னால் ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண முடியாதோ இப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னால் முடியும்னு சொல்லிட்டு திரும்பி நின்று ஒரு பவர்ஃபுல் பஞ்சை ஒன்று கொடுப்பாரு. ஸோ அந்த ஸ்ட்ரைக் டேரெக்டாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா கோகு மேலே பட்டுரும். ஸோ அந்த டைம் இந்த ஃபைட்ஸை வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வேடோஸ் மற்றும் சாம்பா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சாம்பா சொல்லுவார், எந்த விதமான அசாசியனும் அவனோட டார்கெட்டை வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேட சொல்லுவாங்க, யா கரெக்ட், பட் ஆனால் இப்போ இட்டு வந்து அசாசியனாக இல்லை, இப்போ அவன் மார்டியல் ஆர்டிஸ்டாக சொல்லி சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ அவனுக்கு இந்த ஃபைட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேடோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம கோகுவும் ஹிட்டும் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கும்போது திடீர்னு பீரஸோட வாய்ஸ் கேட்கும். நம்ம கோகு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பீரஸ், விஸ் மற்றும் வெஜிடா இவங்க மூணு பேருமே அந்த இடத்துல நிற்பாங்க. ஸோ நம்ம பீரஸ் சொல்லுவார், நான் உங்கள் ஃபைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோகு சொல்லுவார், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறத பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஸ் சொல்லுவார், நாங்கள் மட்டும் இல்லை கொஞ்சம் அங்கே பாருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம சாம்பா மற்றும் வேடோஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம கோகு வந்து சொல்லுவார், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, ஸோ சரி நீங்கள் யாருமே இந்த ஃபைட்டுக்கு இன்டர்ஃபை ஆகாதீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா திரும்பவும் ஹிட்டு கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹிட்டும் வந்து பார்த்துருந்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு அவரும் ரெடியாக இருக்காரு. ஸோ அந்த டைம் நம்ம கோகு அவரோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறதுனால அவரோட ஆறாவது சுற்றி வந்து பார்த்துருந்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜெயின் சர்க்கிள் லைக் பவர்ஃபுல் பிளாஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் ஆரா வந்து பார்த்துருந்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம ஹிட்டு வந்து பார்த்துருந்திங்கன்னா டேட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் ஒரு இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே வந்துருவார். ஸோ அப்படி இருந்தும் என்ன வந்து பார்த்துருந்திங்கன்னா கோகோட பவர் வந்து பார்த்துருந்திங்கன்னா நம்ம ஹிட்டோட அந்த டைமென்ஷனே வந்து பார்த்துருந்திங்கன்னா பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஹிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பார் அந்த பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டைமென்ஷனை, ஸோ கடைசியில் அந்த பிரேக் ஆகிடும் அந்த டைமென்ஷன். ஸோ அந்த டைம் கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா சடனாக காமேஹாமையா டெக்னிக் வந்து பார்த்துருந்திங்கன்னா டேரெக்டாக ஹிட்டை நோக்கி அனுப்புவார். ஸோ நம்ம ஹிட் எப்படி அந்த டைமென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த காமேஹாமையாவே வந்து பார்த்துருந்திங்கன்னா டேரெக்டாக ஹிட்டை வந்து அடிச்சிடும். ஸோ இதனால் அந்த டைமென்ஷனே கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்துருந்திங்கன்னா பிரேக் ஆகிடும். ஸோ இதை பார்த்து சாம்பா மற்றும் வேடோஸ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துருந்திங்கன்னா ரெண்டு பேருமே கே விழுந்துருவாங்க. யா நம்ம கோகோவோட ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ணிட்டதுனால அவரும் டிஃபிட் ஆகிட்டு கே விழுந்துருவார். அந்த காமேஹாமையாவே டேரெக்டாக ஹிட்டு மேலே பட்டதுனால ஹிட்டும் அங்கேயே டிஃபிட் ஆகிட்டு விழுந்துருவார். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்துருந்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ட்ராவாகவே முடிஞ்சிச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்துருந்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுப்பாங்க, பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட் குத்துறதுனால. ஸோ இந்த மேட்ச் கம்ப்ளீட்டாகவே இந்த ட்ராவில் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த டைம் நம்ம வெஜிடா வந்து கோகோவை பார்த்து கேட்பார், நீ பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்ணியே, இந்த மாதிரி கூட என்கிட்ட நீ சண்டை போட்டதில்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படி கிடையாது, ஹிட்டு வந்து எனக்கு கொல்ல வந்தான், ஸோ அதனால தான் நான் இந்த அளவுக்கு சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெஜிடா வந்து ஹிட்டை பார்த்து உன்னை யார் ஹையர் பண்ணா கோகோ கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹிட்டு சொல்ல மாட்டார். ஸோ அந்த டைம் நம்ம பீரா சொல்லுவார், நீ தானே சீக்கிரட்டாக வந்து ஹிட்டை ஹையர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெஜிடா சொல்ல, யார் இந்த முட்டாள்தனமான வேலை பார்க்குவார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பீரஸ் கோவப்படுவார், என்ன சொன்னேன்னு கேட்கும்போது சடனாக நம்ம வெஜிடா வந்து மன்னிப்பு கேட்டுவார். ஸோ அந்த டைம் நம்ம விசு சொல்லுவார், நீ கரெக்டாக கண்டுபிடி யார் ஹையர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜிட்டா வந்து கோகுவை பார்ப்பார், நம்ம கோகு சிரிச்சிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம விஜிட்டா சொல்லுவார், கோகு நீ தான் ஹிட்டை ஹையர் பண்ணியா உன்னை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோகு ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை கேட்டு நம்ம ஹிட்டே கொஞ்சம் ஷாக் ஆகிடுவார், யா நம்ம கோகு தான் வந்து பார்த்துருந்திங்கன்னா விஸ்கிட்ட சொல்லி, விசு வந்து பார்த்துருந்திங்கன்னா வேடோஸ் கிட்ட சொல்லி, வேடோஸ் தான் வந்து பார்த்துருந்திங்கன்னா ஹிட்டை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ஹிட்டு வந்து பார்த்துருந்திங்கன்னா என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல கோகுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஸோ ஃபைனலாக நம்ம ஹிட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்துருந்திங்கன்னா சாம்பா மற்றும் வேடோஸ் இவங்களும் வந்து பார்த்துருந்திங்கன்னா அவங்களோட யூனிவர்ஸ்க்கு டெலிபோர்ட் ஆகி போயிடுறாங்க. ஸோ ஃபைனலாக ரிவீல் ஆயிடுச்சு காய்ஸ், யா நம்ம கோகு தான் வந்து பார்த்துருந்திங்கன்னா ஹிட்டே ஹையர் பண்ணியிருக்காரு. நம்ம கோகு வந்து பார்த்துருந்திங்கன்னா ஹிட்டோட ஃபுல் பவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட சண்டை போகிறதுக்காக நம்ம கோகு வந்து விஸ்கிட்ட சொல்லி, விஸ் மூலமாக நம்ம வேடோஸ்க்கு சொல்லி, வேடோஸ் தான் வந்து பார்த்துருந்திங்கன்னா ஹிட்டை ஹையர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலாக அவங்களோட ஃபுல் பவரோட சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அவள் தான் காய்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்துருந்திங்கன்னா டோர்னமெண்ட் ஆஃப் பவர் பார்த்துன வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.